அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? இங்கே பிரணாப் முகர்ஜி சொல்கிறார், அங்கே எண்ணெய் நிறுவனங்களின் முதுகில் நஷ்டம் என்ற சுமை ஏற்ற முடியாது என்று. அப்படி என்றால் சாதாரண பாமர மக்களின் முதுகில் இந்த விலையேற்ற சுமையை ஏற்ற முடியுமா? இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. இந்த விலையேற்றத்தை மத்திய அரசு உடனே வாபஸ் பெற வேண்டும். இனிமேலும் மக்களை மாற்றி ஏமாற்றினால் மத்தியில் நிச்சயம் ஒரு தமிழகத்தை போல ஒரு மாற்றம் வரும். பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இல்ல, அதாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இத காங்கிரஸ் காரங்க சொல்றதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லா விலையும் எப்படி வான் உயர உயர்ந்திருந்தது. நாங்க அதை கவனிக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, கவனித்து மரியாதைக்குரிய கட்கரி, மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான், மரியாதைக்குரிய அமித்ஷா எல்லாரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு, இதை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் அதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரும் பொழுது அது நிச்சயமாக மிக குறைந்த அளவில் மக்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, விகிதாச்சாரத்தில் மாநில அரசு அதிக நிதியை பெறும் என்பது எனது கருத்து. அது வேற வாயி, இது நார வாயி.